ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ஹாட் டாபிக் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் பற்றின சுவாரஸ்ய தகவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிஜே ஞானவேல் கூட்டணியில் லைகா நிறுவன தயாரிப்பில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் வேட்டையன். டிஜே ஞானவேலோட ஜெய்பீம் பிளாக்பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் பிளாக்பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா ரெண்டு பேரோட கூட்டணியில் உருவாகிற படம்ங்கிறதால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. அதே போல் அனிருத் இசையில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற நிலையில் இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா, மஞ்சு வாரியார், ரித்திகா சிங், துஷாரா விஜயனு பிரபலங்கள் பலரும் நடிக்கிறாங்க. சமீபத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் தூத்துக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சு நடந்துச்சு. அந்த சமயம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாச்சு. இந்நிலையில் வேட்டையன் படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இப்போது ஹைதராபாத்தில் துவங்கியிருக்கு. தொடர்ந்து 15 நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்கும்னு கூறப்படுது. இந்த ஷெடியூல் தான் வேட்டையன் படத்தோட கடைசி கட்ட ஷெடியூல்னு கூறப்படுது. இதுக்கப்புறமா வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கும் முடிவுக்கு வருது. இதை தொடர்ந்து ஏற்கனவே வெளியான தகவல் படி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படம் ஏப்ரல் மாதம் துவங்க இருக்கு. இந்த தகவலை இயக்குனர் லோகேஷ் தன்னோட பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு. அதற்கான வேலைகளும் இப்போ ஒரு பக்கம் மும்முரமாக நடந்துட்டு வருது. இந்நிலையில் தலைவர் 171 படம் பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது தலைவர் 171 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை டிஏஜிங் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் எந்த மாதிரியான கெட்டப்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் நடிப்பில் 1991 வெளியான தளபதி படத்தை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் எந்த கெட்டப்பில் ஹேர் ஸ்டைலில் இருப்பாரோ அந்த மாதிரியான கெட்டப்பில் தான் தலைவர் 171 படம் முழுக்க வரப்போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்னது தளபதி லுக்கா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இப்போவே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். காரணம், சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலில் முக்கியமானதே அந்த தலைமுடி தான். அதுவும் தளபதி படத்தோட லுக்கு சொல்லவே வேணாம், அது வேற லெவல் மாஸாக இருக்கும். ஸோ தளபதி படத்தோட ரஜினி கெட்டப் இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்க போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.